கிரிக்கெட் பேட்டையே சீசனிங் பண்ணுறோம், சாரி நாக்கிங் பண்ணுறோம் தெரியுமா? நம்ம சீசனிங்னு சொல்கிறோம், பட் நாக்கிங்கிறது தான் ரொம்ப பொருத்தமான ப்ராசஸை டிஸ்கிரைப் பண்ணுற வார்த்தை. அது என்ன ப்ராசஸை டிஸ்கிரைப் பண்ணுற வார்த்தை அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த வீடியோ முடியறதுக்குள்ளே நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியர்னா ஹார்டிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. மெட்டலில் ஹார்டிங் பண்ணுற மாதிரி கிரிக்கெட் பேட்டை ஹார்டிங் பண்ணுற ப்ராசஸ் தான் இந்த நாக்கிங். கிரிக்கெட் பேட்டில் ரெண்டு மேஜர் பார்ட்ஸ் இருக்குது, ஒன்று பிளேட், இன்னொன்று ஹேண்டில். பிளேட் வில்லோ வுட்டில் செய்கிறாங்க. வில்லோ வுட்டுக்கு முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது சாஃப்டாக இருக்கும், எடை கம்மி அண்ட் வலிமையானதும் கூட. வுட்டில் செவரல் லேயர்ஸ் ஆஃப் ஃபைபர்ஸ் இருக்கும். இந்த லேயர்ஸ்க்கு இடையில் மைனர் கேப்ஸ் இருக்கும். ஸோ புது பேட்டில் கிரிக்கெட் பால் மாதிரி ஹார்டான ஆப்ஜெக்ட்ஸ் வேகமாக வந்து படும்போது பால் படுற இடம் மட்டும் பால் உடன் ஃபைபர்ஸை கம்ப்ரஸ் பண்ணும். அந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும் வுட் நசுங்கி பாலோட மார்க் விழுகும். இதை இன்டென்டேஷன் சொல்லுவாங்க, அதாவது பேட்ஸில் டென்ஸ் ஃபார்ம் ஆகும். இப்படியே ரிப்பீட்டாக விளையாடும் போது பேட் சீக்கிரமாக டேமேஜ் ஆகி உடஞ்சிரும். கிரிக்கெட் பேட் செய்யும் போதே வுட்டை மிஷின் மூலயமா யூனிஃபார்ம் ப்ரெஸ் பண்ணி வுட் ஃபைபர்ஸை கம்ப்ரஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஹை ஸ்பீடில் வர கிரிக்கெட் பாலை ஃபேஸ் பண்ண அது போதாது. பிளேடோட ஃப்ரண்ட் ஃபேஸில் தான் பால் அதிகமாக படும், அப்புறம் எட்ஜஸ்லேயும் படும். பிளேட் பேக் சைடில் பால் பட போகிறதில்ல. கிரிக்கெட் பால் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு ஹார்ட்னஸ் ஃப்ரண்ட் ஃபேஸ் அண்ட் எட்ஜஸ்க்கு தேவை. ஸோ ஃப்ரண்ட் ஃபேஸ் அண்ட் எட்ஜஸை மட்டும் நாக்கிங்கிற ப்ராசஸ் மூலயமா நம்ம ஹார்ட்னிங் பண்ணுறோம். பேட்டை மேலட்டை வச்சு பேட்டோடைய ஃப்ரண்ட் ஃபேஸை முழுக்க மெல்லமாக தட்டுவாங்க. நம்ம மேலட்டை மெல்ல மெல்ல தட்டுறோம் இல்லையா, அதாவது நாக் பண்ணுறோம், அதை தான் நாக்கிங்னு சொல்கிறோம். இப்படி பண்ணும்போது ஃப்ரண்ட் சைடில் இருக்க உட் ஃபைபர்ஸ் நல்லா கம்ப்ரெஸ் ஆகும். மெல்லமாக ஒரே மாதிரி பேட்டோடைய ஃப்ரண்ட் ஃபேஸ் முழுக்க தட்டுறதுனால உட் ஃபைபர்ஸ் யூனிஃபார்மாக கம்ப்ரெஸ் ஆகும். உட் ஃபைபர்ஸ் கம்ப்ரெஸ் ஆகுறதுனால அந்த பகுதியில் ஹார்ட்னஸ் அதிகமாகுது. இப்படி ஹார்டன் பண்ண பேட்டில் கிரிக்கெட் பால் ஃபேஸ் பண்ணும்போது பேட்டுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் ஸ்ட்ரோக் பண்ண முடியும். நாக்கிங்னால கிரிக்கெட் பேட் லைஃப் இன்க்ரீஸ் ஆகிறதோட பேட்டோடைய பெர்ஃபார்மன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். கிரிக்கெட்டோடைய அடிப்படையே பவுலர் போடுற பாலை பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் பண்ணணும். இப்போ நாக்கிங் பண்ணாத பேட்டை ஸ்ட்ரைக் பண்ணால் ஃபேஸ் பவுலர் போடுற ஹை ஸ்பீட் பால் பேட்டில் படும்போது பேட் டேமேஜ் ஆகும். இந்த டேமேஜ் நடக்கும்போது அங்கே குறிப்பிட்ட அளவுக்கு எனர்ஜி லாஸ் நடக்குது. எவ்வளோ எனர்ஜி லாஸ்னால் எவ்வளோ பெரிய டேமேஜ் ஆகுதோ அவ்வளோ எனர்ஜி லாஸ் நடக்கும். பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் பண்ணுற அளவுக்கு பால் போகாது. இதே நாக்கிங் பண்ண பேட்டை ஸ்ட்ரைக் பண்ணிங்கன்னா அங்கே டேமேஜ்னால ஏற்படுற எனர்ஜி லாஸை தவிர்க்கிறோம். ஸோ பேட்ஸ்மேன் பெரிய எஃபர்ட் கொடுத்து அடிக்கணும்னு அவசியம் இல்லை, ஸ்ட்ரோக் பண்ணாலே போதும், பாலோடைய ஃபுல் ஃபேஸை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நாக்கிங் ப்ராசஸ் பல முறை செய்ய வேண்டியிருக்கும், முதல் வாட்டியே முடிஞ்சிடாது. புது பேட்டை ப்ரிப்பேர் பண்ண சில வாரம் வரைக்கும் டைம் எடுக்கும். சிலர் நாக்கிங் ப்ராசஸ்க்கு பேட் ஆயில் ஆர் லின்சைட் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. நாக்கிங் மேனுவலாக தான் செய்யணும் அவசியம் இல்லை, இப்போது மிஷின்ஸ் இருக்குது. சில பேட் மேனுஃபேக்சரர்ஸ் ப்ரீ நாக்கிங் பண்ணி தான் சேல் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ அகைன் ஒரு சின்ன சம்மரி மாதிரி சொல்லிடுறேன். நாக்கிங் ப்ராசஸ் மூலிமா நம்ம கிரிக்கெட் பேட்டோடைய ஃப்ரண்ட் ஃபேஸ் அண்ட் எட்ஜஸ் இருக்குல்ல உட்டன் ஃபைபர்ஸை கம்ப்ரெஸ் பண்ணி பேட்டோடைய ஹார்ட்னஸ் அண்ட் டியூரபிலிட்டின்ற மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ பேட்டோடைய லைஃப் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ கிரிக்கெட் பேட் நாக்கிங் பின்னாடி இருக்கிற அறிவியல் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.